ஹலோ வெல்கம் டு கீழே பாரதி கேர்ள்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் கிரேவி பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் தனியா, 10 காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, மஞ்சத்தூள், கல்லுப்பு, வறுக்கிறதுக்கு வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முந்திரி, நடக்கடலை, தாளிப்புக்கு வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன், ரம்பை இலை, இது கீழக்கரையில் மட்டும்தான் கிடைக்கும். பிரியாணி, நெய் சாதம், குருமா அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும், டேஸ்டியாக மனமாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை, மல்லி இலை வந்து 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே தயிரில் ஊற வச்சு வச்சுருக்கேன். சிக்கனை வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். தயிரெலாம் சாஃப்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். நம்ம இது வந்து எண்ணெய் ஊற்றாமல் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். தனியா ஒரு ஸ்பூன் போடணும். காஞ்ச மிளகாய், பட்டை, ஏலக்காய் 3, கிராம்பு 3, முந்திரி பருப்பு 2 ஸ்பூன், நடக்க சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கசகசா கொஞ்சம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு பொடியாக்கி காமிக்கிறேன் உங்களுக்கு. மிக்சி ஸ்டாரில் போட்டுக்கலாம். அதெல்லாம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். பேஸ்ட் அரைச்சாச்சு நைஸா. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு நான் நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இலை மட்டும் சேர்த்துக்கிறேன், ஏன்னா மற்றதெல்லாம் வந்து போட்டு அரைச்சாச்சு. வெங்காயம், இது கொஞ்சம் சவக்கட்டும். இப்போ ரம்பலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரையை சிந்திக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு எல்லாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம
நம்ம வேற எந்த பொடியுமே செய்ய சேர்க்க போறது இல்ல இதல நம்ம இந்த அரைச்ச பொடியை மட்டும் தான் இதல சேர்க்க போறோம் சிக்கன் கிரேவிக்கு காரம் பத்தலை நான் வேணா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போற வரையும் வதக்கிக்கோ கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து அவங்க அவங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் இதில் இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போது சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து மசாலாவோட சேர்ந்து நல்லா வேகணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சு பத்து நிமிஷம் சென்று பார்ப்போம் மூடி வச்சிடலாம் அடிப்பிடிக்காம அடிக்கடி கிண்டி விட்டுக்கணும் கறி வேகட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ வந்துருச்சான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கறியும் நல்லா வெந்திருக்கு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மல்லியில் தூவி இப்போ ரெடியாக இருக்குது நம்ம சிக்கன் கிரேவி சாப்பிட்லாம் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் எந்த பொடியுமே இதில் நம்ம போடலை நம்ம பேஸ்ட் பண்ணோமே அந்த பொடி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்